வெல்கம் டு தி ஷோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஜி வி பிரகாஷ்குமார் நடிச்சு மதிமாறன் டேரக்ஷனில் வந்திருக்க செல்ஃபி படத்தை பார்க்க போறோம் சொந்தமா யோசிக்க மாடு பிடிக்கிற மாதிரி ஐயா நீட்லாம் தடுக்க முடியாதுங்க அதை பண்ணணுன்னு மட்டும்தான் செல்ஃபி ஜி வி பிரகாஷ்குமார் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர் நடிச்சது பூராமே குப்பை படம் தான் அவர் வெறும் கம்போசரா எத்தனையோ நல்ல படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு ஆனால் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளே நடித்த உருப்படியான ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும்னா தாராளமாக நீங்கள் செல்ஃபி படத்தை சொல்லலாம் அது கூட அவருடைய நடிப்புக்காக கிடையாது இந்த செல்ஃபி படத்துடைய கதை திரைக்கதைக்காக நம்ம ஊரில் தேட்டரில் படம் போகும்போது ஸ்டார்டிங்லேயே இன்டர்வியூவிலையோ பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்னு கவர்மெண்ட் நேஷனல் போர்டு ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு குவாலிட்டிலாம் படுமட்டமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க சொல்ல வர மெசேஜ் நம்ம நாட்டுக்கு தேவையானதாக இருக்கும் இந்த நல்ல மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணுன்ட்டு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இந்த மேட்ரை எல்லோருக்கிட்டையும் சேர்க்கணுன்ட்டு அந்த விளம்பரத்தை க்ரியேட் பண்ணி போடுவாங்க கிட்டத்தட்ட இந்த செல்ஃபி படத்தையும் நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த படத்தில் அவங்க சொல்கிற வர விஷயங்கள் நம்ம வாழ்நாளில் எங்கேயாச்சும் கிராஸ் பண்ணியிருப்போம் ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்த்துருப்போம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல் காலேஜ் சேர்க்கும் போது நிச்சயமா இந்த படத்துல காட்டுற அதே சிச்சுவேஷன் நமக்கும் ஏற்படும் இது போன்ற நல்ல விழிப்புணர்வு மிக்க படங்கள் வருஷத்துக்கு ஒன்னு வராது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால இந்த படத்தை ஏதோ பத்தோட பதினொன்று அப்படின்னு கடந்து போயிடாதுங்க ஜி வி பிரகாஷ் குமார் மூஞ்சு பார்க்கும்போதே ஏதோ ஒரு பொறுக்கி மூஞ்சு அப்படின்ற எண்ணம் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே வந்துடுச்சு படம் ஃபுல்லாக பொறுக்கி மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நானும் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன் சொல்லப்போனா இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்திலேயே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்த படம் மண்மதலே படத்துக்கு தான் அடுத்து இடியட் மூணாவது ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு மார்கி ஆப்வியஸ்னு நாலாவது தான் இந்த செல்ஃபி படம் சொல்ல போனால் நாலு படத்தில் செல்ஃபியை கடைசியாக தான் பார்த்தேன் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது வந்த மூணு படமும் எவ்வளோ பெரிய மொக்க படம்ட்டு ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துலேயே நீங்கள் ஏதாச்சும் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதை பற்றியும் திங்க் பண்ணாம இந்த செல்ஃபி படத்தை போய் பாருங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்த படமாக இது இருந்தது படத்துடைய கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நம்ம மனசில் பதிகிற மாதிரி இல்லைனாலும் இந்த படத்துடைய கதைக்களம் நம்மளால் மறக்கவே முடியாது அளவு ரொம்ப ஆழமான காட்சிகளை நிறைய இந்த ஃபுல்லாக வச்சுட்டாங்க சரி இந்த படத்தில் ஜிவி ஜி குமார் ஒரு சுமாரான காலேஜ் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிராமத்து பயன்படுத்தால ஒரு அட்டு விவரமே தெரியாம டொனேஷன் கொடுத்து அந்த வாங்கி இன்ஜினியர் ஆனால் உண்மையிலே ரெண்டு லட்சம் டொனேஷன் வாங்குறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு அட்டு காலேஜ்னு சேர்ந்த பிறகு தான் அவர் தெரியுது கூட படிக்கிற நிறைய பசங்க இந்த இது போன காலேஜுக்கு டொனேஷன் கலாய்க்கிற அளவுக்கு ஒரு இருக்கார் இருக்காரு வெளியூர்ல இருந்து சென்னைக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிக்க வர பண்ணி வேலைக்கே ஆகாத காலேஜில் கூட மேனேஜ்மெண்ட் சீட்டை வேலை ஏற்றி ஏற்றி அதை பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிற புரோக்கர் வேலையை செய்கிறாரு ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு பையனுக்கு ஒரே ஒரு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் சம்பாதிக்கிறாரு கிடைச்ச காசை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து கண்டபடி செலவு பண்ணுறாரு பத்தாத்துக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பென்ஸு கார் வேறு வாங்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது பிரச்சனை இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டையில் காலேஜ் சீட் வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஃபியாவே இருக்குது அதுக்கு பின்னாடி நடக்கிற ஏழரைகள் பிரச்சனைகள் சண்டைகள் கொலைகள் அதான் மீதி படம் என்னமோ இந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஏன்னா நானும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் பண்ண வேலையை ஒன்று ரெண்டு வேலை ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணேன் அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகி ஏண்டா இந்த வேலையை பண்ணுறேன் படம் எனக்கும் வந்துச்சு பெற்றோர்கள் மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தே தீர வேண்டிய படம் இது இப்போதைய சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான படம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை கூப்பிட்டு சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் எவனுமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எல்லோரும் காலை வர தான் பார்ப்பானுங்க கொள்ளையடிக்க தான் பார்ப்பானுங்க எத்தனையோ பேர் எவ்வளோ குப்பை படங்கள் எடுக்கிறான் என்னென்னமோ விஷயங்களே தேவையில்லாமல் சொல்கிறான் கருத்து சுதந்திரன்ற பேரில் கன்றாவியாக பேசுகிறான் இந்த சினிமா உலகத்தில் புழைக்கணும்னா இப்படி தான் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி ஒன்றா எதையோ எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு போகலாம் ஆனால் இப்படி ஒரு புத்தார் போல் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காரு பாத்தீங்களா மதிமாறன் அதுக்காகவே அவரை பாராட்டணும் மதிமாறன் தனுஷ் நடிச்சா மாரன் படத்தை ஞாபகம்னு நினைக்காதீங்க அந்த படத்துல அவருடைய கேரக்டர் மதிமாறன் தான் ஆனா உண்மையான மதிமாறன் யாருன்றதை இந்த படத்துல வந்து பாருங்க இந்த படத்துல கதை மட்டும் ரொம்ப வித்தியாசமான கதைன்றதால பாராட்டல இந்த படத்துக்குள்ள வச்சிருக்க ஒவ்வொரு சீன்ல இருக்க டீட்டெயிலிங் அவ்வளவு நேர்த்தியா யதார்த்தமா இருக்கும் காரை நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போனா எப்படி பொய் சொல்லி ஏன் மாதிரி நம்ம தள்ள கட்டுவாங்க அதே காரை நம்ம வேணாம்னா எப்படி அடிமட்ட ரேட்டு கேட்டு இது ஃபிளட்ல விழுந்த காரு அப்படின்னு அடிமட்ட ரேட்டு கேட்டு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது இன்னமும் காயப்படுச்சுவானு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல நிறைய இருக்கும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டிட்டு வரது நாலு பேருக்கு ஒரு காலேஜ் சீட்டு வேணும்னா அது எப்படி இருக்கிற ரேட்டை விட கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற்றுறது அதே சீட்டை வேணான்னு சொல்லிட்டா எவ்வளோ வருது அதை கொடுத்து தொலைங்கன்னு வந்த வேலைக்கு விட்டு ஓடுறதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் இருக்க டீடைலிங்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க மாதிரி இந்த படத்தில் நல்ல சீன்ஸ்லாம் பொறிக்க போடுறது ஒரு இருபது சீன்ஸ் வரும் அதற்காகவே இந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே நம்ம மனசில் பதியுது குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோட ஃப்ரெண்டுங்க ஹீரோட அப்பா வர சந்திரசேகர் கௌதம் வாசுதேமனன் சங்கிலி முருகன் அப்புறம் அவருக்கு மருமகனாக வர ஒரு வில்லனு எல்லோருடைய கேரக்டரும் நம்ம மனசில் பதியுது எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான டைலாக இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக அழகாக இருக்குது யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவை ரொம்ப அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறாங்க இந்த படத்தில் வாழ்த்துக்கள் செல்ஃபி டீமுக்கு இந்த படத்துக்கு செல்ஃபின்னு பேர் வச்சதே தப்பு கிளைமேக்ஸில் இதெல்லாம் நான் செல்ஃபி போட்டு ஊரெல்லாம் காட்டுறேன் பாருன்ட்டு ஃபோன் எடுத்து ஜிவி பிரகாஷ் குமார் பேசுகிறாரு அங்கே தான் பெருசாக போகிறாங்க டைட்டிலில் வேறு நல்ல தமிழ் பேர் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் அழுத்தமான பாடல்களையும் மியூசிக் வச்சுருந்தா படம் இன்னும் தரமாக இருந்திருக்கும் குறிப்பாக காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மட்டும் இந்த பசங்களை படிக்கிற ப்ரோக்கர் வேலை செய்யல காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபஸர்களே இப்போ அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் மாசம் இத்தனை பசங்களுடைய பேரண்ட்ஸை பிரைன் வாஷ் பண்ணி காலேஜில் சேர்த்தா தான் உங்களுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட எல்லா ப்ரொஃபஸருமே ஒரு ப்ரோக்கர் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டேயும் எங்களுக்கு தான் நல்ல காலேஜ் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலேஜ் அருமையான காலேஜ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது படிச்சு முடிச்சோன்னே கை நிறைய சம்பளம் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை ஊறப்பட்ட பொய்யை சொல்லி அந்த பேரண்ட்ஸ் எப்படியோ மடக்கி பணத்தை வாங்கி கல்யாணம் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் அந்த பேரண்ட்ஸோட முகத்தை முழிக்க முடியாத அளவுக்கு பதிங்கி பதுங்கி வாழ்வார் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒருத்தர் ரெண்டு பேருனா பரவாயில்ல காலம் ஃபுல்லாக இந்த வேலைய செய்யும்போது மிகப்பெரிய துரோகத்தை நம்ம செஞ்சுட்டு வரன்ற உணரோட அந்த ப்ரொஃபஸர் அந்த வேலையே விட்டுவிட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டார் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் ப்ரொஃபஸர் ஆகணுன்றதுக்காக நான் இவ்வளோ படிச்சிங்க இப்போ இந்த படிப்பெல்லாம் வீணாக போச்சேன்னு பார்த்தா நான் க்ளாஸ்லாம் நல்லா நடத்துகிறேன் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பல மேனேஜ்மெண்ட்டும் விரும்பல மேனேஜ்மெண்ட் எப்படியாச்சும் காசை கொள்ளடிச்சு கல்லால் போடுன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸுக்கு வரணும் இல்லையோ படிக்கிறனோ இல்லையோ எப்படியாச்சும் எனக்கு பாஸ் போட்டு டிகிரி கையில் கொடுன்றாங்க இதை தான் இந்த சமூகம் எதிர்பார்க்குது இதில் நடுவில் நான் மட்டும் எவ்வளோ தான் பைத்திக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நம்ம என்ன மாதிரியான சமூக கட்டமைப்பில் இப்போ இருக்கும் அப்படின்றத நினச்சா ரொம்ப கேவலமாக இருந்தது இந்த படத்தில் இன்ஜினியரிங்கை எவ்வளோ கேவலப்படுறதுன்னு கேவலப்படுத்திருப்பாங்க இன்ஜினியரிங்னு சொன்னால் காரி துப்புரான் இன்ஜினியரிங் படித்தா தான் எடுக்கணுன்ட்டு ஓப்பனாக படிச்சுன்னு டயலாகே இருக்குது இன்ஜினியரிங் படித்தா மட்டும் வேலை கிடைக்கலன்னு கிடையாது எந்த படிப்பு படித்தாலும் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அறியல் வச்சுக்கும் இதே நிலமை தான் நீங்கள் சாதாரண பிஏ டிகிரியிலேயே ஏதாவது ஒரு மேஜர் எடுத்து அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்து நல்லா படித்து மார்க் எடுத்து நல்லா டேலண்ட்டாக இருந்தாலே உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தலையீடுன்னு சீட்டு வாங்கி பேருக்குன்னு ஒரு டிகிரி வாங்கணும்னு காலேஜ் சேர்ந்தையா அப்போ இதான் நிலமை கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் இப்படி தான் படிக்கிறாங்க ஏன் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் ஃப்ரெண்டாக வர அந்த முக்கியமான தூக்கு போட்டு சாவர கேரக்டர் நிஜத்தில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் உண்மையிலே அவர் ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் இந்த மாதிரி படலாம் நடிக்கிறது ஒரு நேரம் இருக்குமா இல்லை இந்த படத்தில் வர கேரக்டருக்காக மிதிப்பட்டு அடிப்பட்டு அவமானப்பட்டு தூக்கு போட்டு சாவத்தில் தான் எனக்கு சந்தோஷம் வந்து நடிச்சிருக்கார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டார் ஏதோ ஒரு நல்ல மாணவன் படிச்சிருந்தா அவன் ஒரு நல்ல டாக்டராக இருப்பான் இதுதான் என் ஃபீல்டு முதலே சூஸ் பண்ணியிருந்தா என் நாலு வருஷம் முன்னாடி ஒரு படத்தை நடிச்சிருக்கலாம் பாதி பேர் எனக்கு பிடிக்காத படிப்பா அப்பா சேர்த்து விட்டான்னு புடம்பிகிட்டு இருக்கானுங்க சரி ஆனதாச்சு ரெண்டு மூணு வருஷம் போனது போச்சுன்ட்டு உனக்கு பிடிச்ச படிப்பாச்சு சேர்ந்துட்டு ஏதோ ஒரு கோல்டு மெடல் வாங்குறேன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டானுங்க குடிச்சிட்டு வம்பா தெரியவானுங்க இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கறானா ரொம்ப அற்புதமான படம் படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு நூற்றுக்கு நூறு மார்க்கே கொடுத்துருப்பேன் அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு இருபது மார்க் கம்மி பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு நூற்றுக்கு எண்பது ஒரு ஒர்த்தான படம் தான் இது அடுத்த படத்தில் சந்திப்போம்